இன்னைக்கு சே விலாக்ஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரொட்டீன் விலாக் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பால் தண்ணியில் ஊறிட்டுருக்கு, தக்காளி அரியணும், சாதத்தம்மா வடித்து விட்டுட்டாங்க, சாம்பாருக்கு பருப்பு வேகுது. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்காங்க. மாங்காய் போட்டு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மா அம்மா, ஹாய் மா, ஹாய் டி, என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு ரெசிபி? இன்னைக்கு நம்ம வீட்டில் வெறும் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன். இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி போட்டு ஒரு பொரியல் பண்ண போறோம். சாம்பார் ரசம் அவ்வளவுதான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? காராமணி வந்து ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு 3 whistles கொடுத்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோமா. ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கு, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல்மா, எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. ஈஸியாக இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு போட்டு பூண்டு செவந்திருக்கு, இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாமா? நம்ம காராமணியில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதுமா. வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சுமா, இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கோ. கத்திரிக்காய் ஒரு ஆவிலே இது குழஞ்சிடும், அதனால தான் கொஞ்சம் துண்டு கொண்டா போட்டிருக்கேன். ஒரு 1/2 spoon மஞ்சத்தூள், 1 spoon குழம்பு மிளகாய் தூள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமா. கொதி வரட்டும் பார்க்கலாமா. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுமா, சிம்மில் வச்சு முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லையா, அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு காய் நல்லா வெந்து வரட்டுமா. அதுக்குள்ளே சாம்பார் காய்ச்சிக்கலாம். பருப்பு வந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சுமா, கொஞ்சம் அப்படியே கரண்டிலேயே கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு. இப்போ சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சுமா, தக்காளி எல்லாம் மசிச்சிட்டோம், உப்பு போட்டுடலாம், மாங்காய் போட்டுடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். வெறும் மாங்காய் சாம்பாரா? வெறும் மாங்காய் சாம்பாரமா, ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிட்டோம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாமா, நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் சாம்பார் கொதிச்சுட்ருக்குமா, தாளிக்கணும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, கலந்து விடலாம். கத்திரிக்காய் எப்படி குழஞ்சிடுச்சு பாரு, எவ்வளோ குண்டு குண்டாக போட்டோம், நல்லா குழஞ்சிடுச்சு. முருங்கைக்காய் வெந்துருச்சு, பார்க்கலாம், அதுவும் வெந்துருச்சு. இந்த தலை தலைன்னு இருக்கும் போதே நம்ம காராமணி போடணுமா, அப்போ தான் வந்து இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், காராமணி எல்லாம் உப்பு காரம் சேர்ந்து வருமா. இப்போ காராமணியை போட்டுக்கலாம், தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். இதுவே ஒரு மெயின் டிஷ் தான் இல்லைம்மா? ஆமாம், இதுவே ஒரு மெயின் டிஷ் தான்மா. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டுமா, அப்படியே வெந்து வரும். இல்லைம்மா, செடி ரொம்ப வெயிலுக்கு தவழ்ந்து போயிடுச்சுமா, அனல் அடிக்குதுல்ல, ஜன்னலோரம் இருக்கிறதுனால அனல் அடிக்குது, அதனால் ரொம்ப தோண்டிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திரிச்சு விடலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி கார்டன். மணி பிளான்ட்டுன்னு இருக்கவே கொஞ்சம் இங்கே நல்லா வளருது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், அதுக்கப்புறம் தனியாக நம்ம இந்த தரையை மாவு போட்டு தொடச்சிடலாம். நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் சாம்பார் நல்லா மாங்காய் குழஞ்சிருச்சு, சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சுமா, இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கையில் வச்சு நல்லா தொக்கா அப்படியே இறக்கிடலாம். இன்னும் நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கணும், சாம்பாரை தாளிக்கணும், காராமணி தொக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், சாப்பாடு கொட்டணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு இதையும் நம்ம ஷிங்கில் கழுவி வைக்கணும். இவ்வளோ வேலையும் நமக்கு இன்னும் கிச்சனில் இருக்குது. என்னம்மா இந்த மூணு கிண்ணத்தில் தான் இன்றைக்கி நம்ம சமையல் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம இந்த கிண்ணம் வாங்கினதை பார்த்துருக்கோம், இன்னைக்கு நம்ம இதில் தான் சமைக்கணும். இதில் சாம்பார், இதில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், இதில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய், காரம் வந்து செய்யணும். இந்த மூணு இதில் தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். தொக்கில் உப்பு இருக்கான்னு பார்த்துலாமா. உப்பு கம்மியாக இருக்கு. உப்பு கம்மியாக இருக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. என்னம்மா சாம்பார் தாளிக்கிறீங்க? ஆமாம்மா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோம், இதை பூண்டு போட்டோம். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் கருவாட்டு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செவந்து வந்துருச்சுமா, தொக்கும் நல்லா கரெக்டாக இருக்குது பார்த்தா. கால் இந்த அளவுக்கு நீங்கள் செவுக்க தொக்கா இறக்கணும், இறக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த சாதம் போல் நல்லா கலந்து டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு அப்பளம் வெத்தல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்மா. கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணி தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாமா. சாம்பார் தாளிச்சிடலாம். கரெக்டாக வந்து இப்போ நம்ம மாங்காய் போட்டு சாம்பார் வச்சோம் இல்லாமா, அந்த மாங்காய் வந்து ஒரு ஆவிலேயே குழஞ்சி போயிடுச்சு, அதனால் ஃபுல்லாக மாங்காய் இதுவாகிடும் சொல்லி நம்ம இப்போ எடுத்துட்டோம். சாப்பிடும் போது நம்ம வச்சு சாப்பிட்டோம். இப்போ எப்படி பொரியல் கடாயில் ஒட்டவே இல்லை பாருமா. சிம்மில் வச்சு நல்லது இப்படி கீழே இருந்து கலரும், அடி பிடிக்க தான் செய்யும் பொரியல், ஆனால் அதை பிடி கலந்து கலந்து விடும். இந்த கடாயில் வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், அதனால் நம்ம இப்போ அதை அப்படியே வச்சுருக்கோம். இப்போ காராமணி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மறுக்கணும் வச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோமா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு போட்டுட்டோம், உருளைக்கிழங்கு போட்டுடுவோம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கலாமா, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாமா.
இது மண் உருளைக்கிழங்குன்றதுனால ஒரு ஆவிலே வெந்துடும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமா? இதுவே போதும். கலந்து விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாமானியுமே கழுவியாச்சு. சம்பளம் எடுத்து வச்சுருக்கோம், பால் காசி வச்சுட்டோம். என்னம்மா உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு சேர்ந்துருச்சுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலரி இறக்கிட்டு அவ்வளோ. சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்க நம்ம கலந்து வறுத்து எடுத்துட்டு 2 லசி பண்ணிட்டு அவ்வளோதாம்மா. ஓகேம்மா. நம்ம கழுவுன சாமான இங்கே வச்சுட்டோம். இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கிச்சன் ஓவர் வியூ இப்படி தான் இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா செவந்துருச்சுமா, இறக்கிடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவலை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சமையல் முடிஞ்சிச்சா? சமையல் முடிஞ்சிச்சுமா. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாமா இப்போ லஸ்ஸி போட்டுடலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்ன சமையல்னு பார்த்துடலாம். மா நம்ம நம்ம ஃபுல் குக்கிங் முடிஞ்சிச்சா? ஃபுல் குக்கிங் முடிஞ்சிச்சு. வாமா பார்க்கலாம். ஹாய் கண்ணம்மா. ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாலையும் காசிட்டோம். பால் நல்லா பொங்கிடுச்சு, மூடி வச்சிடும். சாம்பார், கத்திரிக்காய், முருங்கா, காராமணி, தொக்கு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், சுட சுட சாதம், மாம்பழம், எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய், தயிர். ஓகேம்மா. இந்த வீடியோ இந்த ஃபுல் குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.